இறையேசுவில் அன்புமிக்க சகோதரிகளை சகோதரர்களே, மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையில் ஆண்டவரை திருப்பாடல்களினால் புகழ்ந்து அவருக்கு நன்றி கூறி கொண்டிருக்கின்றோம். நாம் பெற்ற நலன்களுக்காக, நாம் கேளாமலேயே தாராளமாய் ஏராளமான வரங்களை தந்த கடவுளுடைய இரக்கத்திற்காக, பேரன்புக்காக, நன்மைத்தனத்துக்காக, கடந்த காலம் முழுவதுமாக கடவுள் உடன் நடந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றியமைக்காக, நம்முடைய தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை தந்து நம்மை வாழச் செய்தமைக்காக, நம்முடைய குடும்பங்களில் அமைதியையும் ஒப்புரவையும் உறவையும் வலுப்பெறச் செய்து நம்மை உயர்வித்ததற்காக, நம்முடைய வாழ்வில் நாம் நினையாத சூழலில் கூட நன்மைகள் நிறைத்தமைக்காக, நாம் வாழ்கின்ற நம்முடைய பங்கில் அமைதியையும் ஒற்றுமையையும் தந்ததற்காக, இதையெல்லாம் எண்ணிதான் அன்பு மக்களே, இந்த நாட்களில் ஆண்டவருக்கு நாம் விழா எடுத்து நன்றி கூறுகிறோம். 10 நாட்கள் விழாக்கள். இந்த விழா நாட்களிலெல்லாம் அவருக்கு நன்றி கூறுவது மட்டுமல்ல, மாறாக இனி வருகின்ற காலத்திலும் அதே ஆண்டவர் நம்மை நலன்களினால், நன்மைகளால், வரங்களால் நிறைத்து வாழ வைக்க வேண்டும் என்பதையும் விண்ணப்பங்களாக இந்த நாளில் அவரிடம் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். நாம் ஒற்றுமையிலும் அமைதியிலும் நலத்திலும் வளத்திலும் சிறந்தோட்ட வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை அவரிடம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விண்ணக இறைவன் தன்னில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த அனைத்து புனிதர்களின் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வாயிலாக நம் யாவரையும் ஆசியினால் நிரப்ப வேண்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன். எனவே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பங்கு குடும்ப விழாவின் நல்வாழ்த்துக்களை இறுதியே தெரிவிக்கின்றேன். இணைய வழியாக உலகெங்கிலும் பல நாடுகளில் இணைந்திருக்கின்ற நம்முடைய பங்கை சார்ந்தோர் உறவினர்கள் பல இடங்களிலிருந்து இன்று இணைய வழியாக நம்மோடு இணைந்து இறைவனை புகழ்கின்ற யாவருக்குமே இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை இதயபூர்வமாய் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் சிறப்பாக நாம் நம்முடைய பங்கை சார்ந்த அனைத்து தொழிலாளர்களையும் மீனவ சங்க மக்களையும் நினைவு கூர்ந்து வேண்டுகிறோம். எனவே தங்களுடைய கடினமான உழைப்பினால் கடவுளினுடைய ஆசியை தேடி நிற்கின்ற இம்மக்களை கடவுள் கைவிடாது என்றும் காத்திடவும் வேண்டுகின்றேன். அன்பு மக்களை, இந்த நாளிலெல்லாம் நாம் நம்முடைய திரு அவையை பற்றி அதிகமாகவே சிந்தித்திருக்கின்றோம். கடந்த நாட்களில் நம்முடைய பங்கை பற்றி, பங்கு என்கின்ற திரு அவையை பற்றி அதிகமாக நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற ஒரு ஆய்வையும், இது இறைவன் விரும்புகின்ற வழியிலான ஒரு திரு அவையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியும் கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டு அதனை இறை வார்த்தையின் ஒளியில் ஆழ்ந்து சிந்தித்து விடை தேடிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் நம்முடைய விழாவின் 9வது நாளாவது இன்று நாம் இணைந்து வாழ அன்போடு அழைக்கப்படுகின்றோம். இணைந்து வாழும் இதயங்களான ஒரு திரு அவையை எவ்வாறு உருவாக்குவது என்ற கேள்வியை எழுப்பி நிற்கின்றோம். நாம் இணைந்து வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைய முன்னுரையில் அருமையாக குறிப்பிட்டது போல, நம்முடைய குடும்பமாய் நாம் இணைந்து வாழ்கிறோம். கணவன், மனைவி, குழந்தைகள் என நம்முடைய இல்லறம் நல்லறமாக இணைந்து வாழ்வதில் மகிழ்கின்றோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்த ஒரு சிறிய அன்பிய குடும்பமாக நாம் இணைந்து வாழ்கிறோம். சில சிக்கல்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவைகளையெல்லாம் கடந்து நாம் இணைந்தே வாழ்கிறோம் இதயங்களாய். அதையும் கடந்து இந்த அன்பியங்கள் எல்லாம் இணைந்த குடும்பமாய், ஒரு பங்கு என்கின்ற உயரிய குடும்பமாய், பறந்து விரிந்த ஒரு குடும்பமாயும் நாம் இணைந்து வாழ்கிறோம். பல அன்பியங்கள் இணைந்த ஒரு குடும்பமாய் இந்த பங்கு, ஒரு பங்கு தந்தையுடைய தலைமையில், பங்கு அருள்பணி பேரவையுடைய வழிகாட்டலில், பல அன்பிய மக்கள் எல்லாம் இணைந்து வருகின்ற சூழலில் நாமும் இணைந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். ஆயினும் இந்த இணைந்த வாழ்வுக்கு பல சிக்கல்கள் அன்றாடும் அவ்வப்பொழுது எழாமல் இல்லை. எப்படி நம்முடைய குடும்பங்கள் இணைந்து வாழ்ந்தாலும் இந்த குடும்பங்கள் பல சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றனவோ, அதே போன்றே ஒரு பங்கும் பல வேளைகளில் சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் எதிர்கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு எதிர்கொள்கின்ற பொழுது எவ்வாறு நாம் அதனை கடந்து தாண்டி சென்று துணிவோடு எதிர்கொண்டு நாம் இன்னும் இணைந்து வாழ்கின்ற குடும்பமாய், திரு அவையாய் வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இன்று நம்முடைய திரு அவையானது இருவிதமான தாக்கல்களுக்கும் தாக்கங்களுக்கும் உள்ளாகிறது என்று சொல்லலாம். புறவய தாக்கங்கள், வெளியே இருந்து இருவகையான தாக்கங்களுக்கு இன்று நம்முடைய திரு அவை எளிதாக ஆட்படுகிறது.
நம்முடைய பங்குகள் எல்லாம் சொல்ல போனால் அதும் குறிப்பிடும்படியாக கத்தோலிக்க திரு அவை இன்று பலமாக தாக்கல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று நான் சொல்வேன். முதன்மையாக இது எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த சபையிலிருந்தே வெளியே செல்கின்றவர்கள், இல்லை என்றால் புதிய புதிய சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றவர்கள், தங்களில் தூய ஆவி தங்குகிறார், எனவே நெருப்பினால் நாங்கள் திருமுழுக்கு தருகிறோம், விண்ணக வாயில்களுக்கு இடம் நாங்கள் கண்டுகொண்டோம், வழியை காட்டுகிறோம் என்று சொல்லி வெள்ளை உடை அணிந்து செல்கின்ற சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த திரு அவையை இன்னும் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கிருக்கிற மக்களை சிறிது சிறிதாக பிரிப்பதற்கே அவர்கள் தீர்மானம் எடுத்தே திட்டமிட்டே செயல்படுவதை இந்த நாட்களில் கத்தோலிக்க திரு அவை எதிர்கொண்டே இருக்கிறது. அதில் நம்ம சிலர் இரையாக விழுந்து விடலாம். சில வேளைகளில் மீண்டும் மீண்டும் நம்முடைய காதில் வந்து ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது சென்றால் என்ன என்ற ஒரு ஈர்ப்பு ஏற்படலாம். சென்ற பிறகு நம்முடைய புத்தி சற்று தடுமாறி இங்கிருக்கிறவர்களை நீயும் வந்து பார் என்று சொல்லி இழுத்தும் சென்று விடலாம். இது முதன்மையாக ஒரு பங்கு நம் நடுவில் எதிர்கொள்கின்ற சிக்கலாக இருப்பதாக எனக்கு படுகிறது. இரண்டாவது, இன்றைய நாட்களில் இந்த பங்குகள் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் என்ன? சமய அடிப்படையிலாக இருக்கின்ற சில அரசியல் சக்திகள் அல்லது கட்சிகள் இன்று கத்தோலிக்க சபை நடுவை ஊடுருவ பார்க்கின்றன. அன்பியங்கள் தொடங்கி இளைஞர் நடுவே இன்னும் சிலரிடமெல்லாம் சென்று சில வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றவும் முயற்சி செய்கின்றன. உங்களுக்கு நலத்திட்டமா, நாங்கள் செய்கிறோம். காவல்துறையை அணுக வேண்டுமா, நாங்கள் உடன் இருக்கிறோம். சில பிரச்சனைகளா, காவல்துறையில் பேசி உங்களுக்குரியதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி விடுகிறோம். ஏன் இந்த ஆன்மீக தலைவர் பின்னே செல்கிறீர்கள் என்ற கேள்விகளை எல்லாம் சற்று எழுப்பி இந்த மதவாத அரசியல் சக்திகள் கட்சிகள் இந்த நம் நடுவே சிலரை ஈர்த்து கொள்ளவும் இழுத்துக் கொள்ளவும் முயல்கின்றன. இதுதான் இந்த புறமயத்திலிருந்து நம்முடைய திரு அவை எதிர்கொள்கின்ற இருவிதமான பிரச்சனைகளாக தாக்கங்களாக நான் காண்கிறேன். இது ஒருபுறம் இருக்க இந்த அகமயத்திலிருந்தே நம் நடுவே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. வெளியே இருந்து எவ்வாறு பிற கிறிஸ்தவ சபைகள் கத்தோலிக்க திரு அவையை தாக்கத்திற்கு உள்ளாக்குகின்றனவோ, எவ்வாறு மதவாத கட்சிகளும் அரசியல் சக்திகளும் இதை பிளவுறச் செய்து தங்கள் பின்னை இழுக்க விரும்புகின்றனவோ, அதையும் கடந்து நம் நடுவே பல பிரிவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. சில பங்குகளில் அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். நான் இந்த கட்சி, எனவே இந்த கட்சியில் உள்ளவர்கள் தான் இந்த பங்கை ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறார்கள், தங்களிடம் அதிகாரம் இருந்தால் தாங்கள் விரும்பியதை செய்ய முடியும் என சில பங்குகளை தங்கள் கைவசப்படுத்த விரும்புகிறார்கள். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் சிலர் இதில் இருந்தால் மாற்றங்களை கொண்டு வருவோம் என நம்பிக்கை தந்து பங்கை இழுத்துச் செல்கிறார்கள். இன்னும் சில பங்குகளில் என்ன நிகழ்கிறது, பங்கு பேரவை தேர்தல் என்றால் அங்கு இரண்டு பிளவாக பிரிந்து நிற்கிறது, அங்கு இணைந்து செல்கின்ற திரு அவையை காண முடிவதில்லை. ஆக இன்று வெளியிலிருந்தும் தாக்கங்கள் இருந்தாலும் நம் உள்ளேயும் இங்கு பிரிவினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது அரசியல் கட்சியினால், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடினால், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பிரிவினைகளினால், சில வேளைகளில் இளைஞர்கள் இல்லை முதியோர்கள் என்று மட்டும் எண்ணுவதனால், இல்லது ஏன் பெண்கள் வர வேண்டும் பங்கு பேரவைக்கு என்ற கேள்வி எழுப்பி ஆண்கள் மட்டுமே அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதனால், இல்லை என்றால் நிர்வாகத்திற்கு ஏன் பெண்கள் வர வேண்டும், வேண்டுமென்றால் அவர்கள் பங்கு பேரவையில் இருந்து கொள்ளலாம், நிர்வாகத்தில் வந்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று இரண்டாம் தரமாக பெண்களை இன்னும் இக்காலத்திலும் நாம் சிந்திப்பதனால், இந்த திரு அவையானது இன்று இணைந்து வாழ்வதற்காக தயங்கிக் கொண்டும் தடுமாறிக்கொண்டும் இருக்கிறார். இந்த கால சூழலில்தான் அன்பு மக்களே, நாம் எவ்வாறு இணைந்த ஒரு திரு அவையாக வாழ முடியும் என்ற கேள்வியை இறை வார்த்தை ஒளியிலும் நம்முடைய திரு அவை காட்டுகின்ற வழியிலும் சற்று ஆய்ந்து பார்ப்பதும் ஆழ சிந்திப்பதும் அதை கடந்து தியானிப்பதும் தேவை என நான் கருதுகிறேன். ஏனென்றால் நூற்றாண்டளவாக கத்தோலிக்க திரு அவையில் நாம் இருந்த பிறகும் இன்னும் அந்த கத்தோலிக்க திரு அவை கொண்டிருக்கின்ற பார்வை, சில படிப்பினைகள், சில வழிமுறைகள், ஏன் அணுகுமுறைகள், வாழ்க்கை முறைகள் நம் நடுவே வருவதற்கு காலமாகிக் கொண்டே இருக்கின்றன. நாம் தயங்குகின்றோம். பாரம்பரியமாக கொண்டிருப்பதை ஏன் மாற்ற வேண்டும், இதுவரைக்கும் வழிமுறை இவ்வாறுதானே இருந்தது, ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் பல பங்குகளில், சில பங்குகளில் இன்றும் எழுப்பப்பட்டு வருவதை நாம் நன்கறிவோம். இந்த சூழலில் திரு அவை என்றால் என்ன என்பதைத்தான் முதலில் நாம் புரிவது தேவை என நான் நினைக்கிறேன். கடந்த நாட்களில் கண்டிப்பாக இதை சிந்தித்து இருப்போம். இருப்பினும் ரத்தின சுருக்கமாக, ஒரு திரு அவை என்பது என்ன என்பதனை நாம் முதலில் அறிந்து கொண்டால்தான் அந்த திரு அவையாக முட்டம் என்கின்ற நம்முடைய இந்த இனிய அருமையான பங்கு இருக்கிறதா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். திரு அவையை பல நிலைகளில் காலகாலமாக புரிந்து கொள்ள முற்பட்டது உண்டு. ஆயினும் இரண்டாம் வத்திக்கான் சங்கமானது திரு அவை என்றால் என்ன என்பதற்கு ஒரு சிறிய வரையறையை தருகிறது. அதாவது இயேசுவில் நம்பிக்கை கொள்கிற
இறை மக்களுடைய கூட்டம்தான் திரு அவை என்று எளிமையாக சொல்கிறார். யாரெல்லாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறார்களோ, இயேசுவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார்களோ, அவர்களெல்லாம் திரு அவை என்று அது சொல்கிறது. நாம் எல்லாம் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்கள். எனவே சந்தேகத்திற்கு இடம் இல்லாது நாம் அனைவருமே திரு அவைதான், திரு அவையை சார்ந்தவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இத்தகைய இறை மக்கள் கூட்டத்தில் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டுமோ அது நம் நடுவே இருக்கின்றன, ஆனாலும் இல்லாதும் இன்று இருக்கின்றன என்பதுதான் உண்மை. தமிழக திரு அவை என்றாலும், இந்திய திரு அவை என்றாலும், இந்த திரு அவையாக நாம் இருந்து கொண்டிருந்தாலும் இங்கு ஏற்றத்தாழ்வுகள் பல இருக்கின்றன. சில இடங்களில் அது சாதியினால் பலமாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு தடையாக இருக்கிறது. நம் நடுவே இருக்கலாம், நம்மை போன்ற சில பங்குகளில் இருக்கலாம். உள்நாடுகளில் சென்றாலும் சிலவற்றில் இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்தில் சாதியினால் இன்னும் பாகுபாடு பார்க்கின்ற சில திரு அவையாகவே நம்முடைய பங்குகள் இருக்கின்றன. கடந்து சென்றால் சென்னையை போன்ற இடங்களுக்கு செல்கின்ற பொழுது மொழியினால் அங்கு பாகுபாடு இருக்கிறது. தமிழா தெலுங்கா, அல்லது சில இடங்களுக்கு சென்றால் மலையாளமா தமிழா, தெலுங்கா கன்னடமா, அல்லது கன்னடமா தமிழா என்கிறதான திரு அவைக்குள்ளேயே இவ்வாறு மொழியினால் வேறுபாடு பாகுபாடும் பாராட்டுவது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்றவர்கள், உண்மைதான். கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்றதனால் நாம் திரு அவை என்பது உண்மைதான். ஆனால் இந்த திரு அவையாக இணைந்து வாழ்வதற்கு தடையாக இன்னும் பலவை இருந்து கொண்டே இருக்கின்றன. சொன்னது போல அது சாதியாக, மொழியாக, சில வேளைகளில் சிலர் தாங்கள் மட்டுமே உயர்வியவர்கள் என்று எண்ணுவதனால், சிலரை தரம் குறைந்தும் தாழ்ந்தும் பார்ப்பதனால், இன்னும் சில இடங்களில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடினால், இன்னும் சில இடங்களில் இளைஞர்கள் ஈடுபடுத்தப்படாமல் அவர்கள் ஒதுக்கப்படுவதனால், இவ்வாறு பல நிலைகளில் நாம் திரு அவை என்று சொல்லிக் கொண்டாலும் திரு அவையாக இணைந்து வாழ்வதற்கு எதிரான பல காரணிகள் இன்னும் நம்முடைய பங்குகளிலெல்லாம் இருந்து கொண்டிருப்பது கண்கூடு அன்புமிக்கவர்களே. அப்படியானால் திரு அவை என்பது என்ன? பவுலடியார் அருமையாக இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். திரு அவை என்பது இயேசுடைய மறை உடல். இந்த மறை உடலுடைய உறுப்புகள் நாம் எல்லாரும், அதில் ஒருவர் கண்ணாக இருக்கலாம், ஒருவர் காதாக, இன்னொருவர் வாயாக, இன்னொருவர் கையாக, இன்னொருவர் காலாக கூட இருக்கலாம். ஆக ஒவ்வொருவரும் இணைந்துதான் இந்த இயேசுடைய மறை உடலை உருவாக்குகிறோம். எனவே கண் நான் காதில்லை என்று சொல்லி பாகுபாடு காட்டினால் அது எப்படி உடலின் உறுப்பாக இருக்க முடியும், அல்லது உடலை உருவாக்கவும் முடியும் என்று பவுலடியார் கேட்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்து தான் இந்த மறை உடல். எனவே இந்த உறுப்புகள் வேண்டாம், இவர்கள் வேண்டாம் என ஒரு பங்கில் அல்லது ஒரு திரு அவையில் நாம் நினைக்க தொடங்கினால் அது முழுமையான திரு அவை அல்ல. ஆண்கள் மட்டுமே ஒரு திரு அவையில் இன்று நினைந்தால் அது கிறிஸ்துவுடைய திரு உடல் அல்ல. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற ஒரு சமூகமாக அது இருந்தால் அது கிறிஸ்துவுடைய முழுமையான உடல் அல்ல. அப்படியானால் பவுலடியார் கலாத்தீரியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3:28 இறை சொற்றொடரில் அருமையாக சொல்வார். இனி உங்களிடையே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆனென்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவில் நாம் அனைவரும் ஒருவரே. அவரில் திருமுழுக்கு பெற்றதனால், அவர் பெயரில் திருமுழுக்கு பெற்றதனால் நாம் அனைவரும் ஒருவரே என்று பவுலடியார் சொல்கிறார். எனவே கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெறுகின்றவர்கள் என் இறத்தவராயினும், என் திசையில் இருந்து வருகின்றவராயினும், என் மொழியை பேசுகின்றவராயினும், என் சமூகத்தையும் சாதியையும் சார்ந்தவராயினும், எந்த பாலினத்தை சார்ந்தவராயினும், எல்லாருமே திரு அவையின் சமமான மாண்பும் சமமான உரிமையும் கொண்டவர்கள் என்பதைத்தான் அடிப்படையான புரிதலாக நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பல வேளைகளில் இது நம்முடைய பங்குகளில் இல்லாதிருக்கின்ற பொழுதுதான் நாம் திரு அவையாக செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இணைந்து வாழ்கிறோம், ஆனால் இணைந்து வாழ்வதற்கான இன்னும் பல வாய்ப்புகளை நாம் தவறவிட்டுக் கொண்டே இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவை சிறந்த ஒரு முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக, ஒரு திரு அவையை தன்னுடைய வாழ்வினால் கட்டியெழுப்ப வழிகாட்டியவராக கொள்ளலாம். அவருடைய காலத்தில் அவர் ஒரு திரு அவை என பெயரிடவில்லை, ஆனால் ஒரு இயேசுடைய இயக்கமாக அது இருந்தது. இயேசுவை சூழ்ந்திருந்தவர்கள் ஒரே இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரே தொழிலை செய்தவர்களும் அல்ல, ஒரே வயதை கொண்டவர்களும் அல்ல, சொல்ல போனால் ஒரே மொழியை பேசியவர்களும் அல்ல என நான் நினைக்கிறேன். விபிலிய அறிஞர் இங்கே என்னுடைய அருகிலே இருக்கிறார், அருட்பணியாளர் உபால். எனவே விபிலியம் சார்ந்ததை அதிகமாக அவர் கற்றுத்தர முடியும். இருந்தால் எனவே இயேசுவை சூழ்ந்து வாழ்ந்தவர்கள், இயேசு அழைத்தவர்கள், இயேசுவை பின் செல்ல துணிந்தவர்கள் என பார்த்தால் அவருடைய இந்த குழுமத்தில், இயேசு இயக்கத்தில் எல்லா விதமான மனிதர்களும் இருந்தார்கள். வரி தண்டியவன் கூட அங்கு ஒருவனாக இருந்தான். தீவிரவாதியாக இருந்தவன் கூட இயேசு தன்னோடு கூட வைத்திருந்தார். பெண்கள் கூட அவரோடு இணைந்து சென்றார்கள். லூக்கா 8:1-3 வரையிலான இறை சொற்றொடர்கள் எந்தெந்த பெண்கள், எத்தகைய பெண்கள், எவ்வளவு பெண்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்றும் சொல்கிறது.
குழந்தைகளையும் அவர் ஆட தழுவி கொண்டார். இளைஞர்களோடு சேர்ந்து சிந்தித்தார். கூட்டாக ஒருமையாக அவர்களை இயக்கமாக உருவாக்கினார். ஆக இயேசுடைய இந்த ஒரு சிந்தனை தான் பிற்காலத்தில் திரு அவையாக அது உருவாகிறது. இயேசு காட்டிய இந்த ஒரு வழிமுறையைத்தான், உண்மையில் இந்த பாறை மேல் என்னுடைய திரு அவையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவிடம் சொல்வதாக மத்தேயு குறிப்பிடுகிறார். ஆக இதுதான் திரு அவையுடைய ஒரு போக்காக, ஒரு பார்வையாக, ஒரு பாதையாய் பயணமாகவும் இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, எல்லாரும் இங்கு இருக்க வேண்டும். சிறார் தொடங்கி முதியவர் வரை, நோயாளர் தொடங்கி நலமாக வாழ்கின்றவர் வரை, செல்வம் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இணைந்து வந்து செயல்படுகின்ற ஒரு பங்காக திரு அவை இருந்தால்தான் அது இணைந்து வாழ்கின்ற திரு அவையாக இருக்கும். அப்படியானால் நாம் இருக்கின்றோம் என்பது உண்மைதான். இருந்தாலும் இன்னும் இருக்க வேண்டிய வாய்ப்புகள் பல உள்ளன. இன்னும் சிறந்த விதத்தில் நாம் எவ்வாறு இணைந்து வாழ்கின்ற திரு அவையாக இருக்கலாம்? நான்கு சிந்தனைகளை சொல்ல விரும்புகிறேன். இதனை நாம் கடைபிடித்து பார்ப்போம். சொல்வது நான் அல்ல, திருத்தந்தை சொன்னதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் எவ்வாறு நாம் இணைந்து வாழ முடியும் என்பதற்கான பல கூறுகளை எல்லாம் கற்றுத்தருகின்ற பொழுது அதிலிருந்து நான்கை மட்டும் நான் பொறுக்கி எடுத்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கு இன்னும் இணைந்து வாழ்வதற்கு முதலில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டால் நம்முடைய திருத்தந்தை இந்த பதிலை தருவார். முதலில் பங்கில் இருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்வார். சிலர் மட்டுமே பேசுவதை, சிலர் மட்டுமே எடுத்து கூறுவதை, சிலருடைய குரலை மட்டுமே கேட்காதீர்கள். கடைநிலையில் இருக்கின்றவர்களும், சிறுவராக இருக்கின்றவர்களும், முதியவராக இருக்கின்றவர்களும், நலம் குன்றி இருக்கின்றவர்களும் யார் என்றாலும் அவருடைய குரலையும் நீங்கள் கேளுங்கள் என்பதுதான். முதலில் ஒருவருடைய குரலை நாம் கேட்கிறோம் என்பதில் தான் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள்படுகிறது. ஒருவருடைய குரலை மதியாது விடுகின்ற பொழுது, கேளாது புறம் தள்ளுகின்ற பொழுது அவரை ஒரு மனிதராக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. சில வேளைகளில் நம்முடைய பங்கில் என்ன நிகழ்கிறது? பங்கு பேரவையில் கூட சிலரை எப்பொழுதுமே உரக்க ஒலித்து பேசிக் கொண்டே இருப்பார். பலரையும் உரையாட கூட விடமாட்டார்கள். அன்பியங்களுக்கு சென்றாலும் அவ்வாறுதான், சிலர் பேசிக் கொண்டிருப்பார்கள். பலர் பக்தி பரவசத்தோடு என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பார்கள். இல்லை என்றால் தங்கள் வேலை என்னவோ அதை அவள் செய்து கொண்டே இருப்பார்கள். சில இயக்கங்கள், சில பக்த சபைகளை பார்த்தாலும் இவ்வாறுதான், பலருமே அங்கு கூடியிருந்தாலும் சிலர் மட்டுமே குரல் எடுத்து பேசுகின்ற தன்மையை அங்கு காண்கின்றோம். ஆக ஒரு பங்கு என்பது இங்கு வாழ்கின்ற எல்லாருடைய குரலையும் கேட்கின்ற பக்குவம் உள்ளதாக, பண்புள்ளதாக மாறுகின்ற பொழுது அது இன்னும் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எனவே திறந்த மனதோடு நாம் இவர்களுக்கு செவி மடுக்க முதலில் தொடங்குவோம். யார் இந்த பங்கில் கடைநிலையில் இருக்கிறார்கள் என நினைக்கிறோமோ, யார் வலுவற்றவர்களாக இருக்கிறார்கள் என நினைக்கிறோமோ, யாருமே கவனிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் என எண்ணுகிறோமோ, அல்ல யார் நம்முடைய பார்வையில் பட்டும் படாமல் செல்கிறார்கள் என நினைக்கிறோமோ, யாருக்கு இதுவரைக்கும் அதிக கரிசனை, கவனம், கருத்து நாம் கொடுக்கவில்லையோ, அவர்களுடைய குரலை நாம் முதலில் கேட்க முற்பட்டால் நம்முடைய பங்கு இன்னும் அதிகமாக இணைந்து வாழும். நம்முடைய பங்கு என்றாலும், பங்கு தந்தையர்கள் என்றாலும், பங்கு அருள்பணி பேரவையில் செயல்படுகின்ற உறுப்பினர்கள் என்றாலும், நிர்வாகம் என்றாலும், இத்தகைய மாந்தருடைய குரலை கேட்கின்ற பொழுது நம்முடைய பங்கு இன்னும் இணைந்து செல்கின்ற அருமையான திரு அவையாக மலர முடியும். இரண்டாவது, நம்முடைய திருத்தந்தை கற்றுத்தருகின்ற அருமையான உயரிய பாடம் என்ன? உளம் திறந்து உரையாடுவது. நாம் குரலை கேட்பது என்பது உண்மைதான். ஆனால் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் களங்கத்தை வைத்து உண்டு, உள்ளன்று வைத்து பிறர் ஒன்று பேசுவது தவிர்த்து உளம் திறந்து பிறரோடு இயல்பாக உரையாட தொடங்கினால் அந்த பங்கு அது இயல்பாக மலர்கின்ற இணைந்து வாழும் பங்காக மாறும். நம்முடைய பங்கில் அவ்வாறு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். உளம் திறந்து உரையாடுகின்ற பக்குவம் பண்பு நம் நடுவே இருக்கிறதா? அல்லது உள்ளொன்று வைத்து நாம் புறம் ஒன்று பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? இயேசுடைய வாழ்வு சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னுடைய உள்ளத்தில் பட்டதை அருமையாக அவர் எடுத்துச் சொல்கிறார். பிறரை காயப்படுத்துவது இல்லை, பிறருடைய மாற்றத்திற்கு அழைப்பார். வார்த்தையினால் ஆறுதல் சொல்வார், பிறரை ஆனந்தத்திற்கு இழுத்துச் செல்வார். தன்னுடைய வார்த்தையினால் பிறருக்கு அவர் ஆற்றுப்படுத்துவார். இவ்வாறு இயேசுடைய இந்த வார்த்தையைப் போல வாழ்கின்ற நாமும் உடன் வாழ்கின்றவரோடு உரையாடுகின்ற பொழுது இந்த பண்போடு நாம் உரையாடுகின்றோமா? உளம் திறந்து பிறருடைய நலனை நாடி உரையாடுகின்றோமா? பிறருடைய வளர்ச்சியை நம்முடைய கருத்தில் கொண்டு உரையாடுகின்றோமா? பிறருடைய முன்னேற்றம் நம்முடைய மகிழ்வு என்பதை எண்ணி நாம் உரையாடுகின்றோமா? பிறரும் வாழ்ந்தால் நாமும் வாழ முடியும் என்ற இணைந்த சிந்தனை நம் நடுவே இருக்கிறதா? ஆக பிறர் கூறுவதை கேட்பது மட்டுமல்லாது நாமும் உரையாடுகின்ற பொழுது அது மனம் திறந்து பிறரை வாழ செய்கின்ற வார்த்தைகளை சொல்லி, பிறர் முன்னேற செல்கின்ற வழிமுறைகளை காட்டி, பிறருடைய உயர்வில் மகிழ்கின்ற மனநலம் கொண்டு
நாமும் உரையாடுவதுதான் ஒரு பங்கு என்கின்ற இறை சமூகம் இணைந்து வாழ்கின்ற திரு அவையாக மலர்வதன் இரண்டாவது பண்பை கொண்டதாக இருக்கும். நம்முடைய திருத்தந்தை கற்றுத்தருகின்ற மூன்றாம் பாடம், நாம் எவ்வாறு இணைந்த திரு அவையாக மாற முடியும்? அன்பு மக்களை, நாம் நம்முடைய பார்வையில் படுவது எல்லாம் நல்லது என நினைந்து கொண்டிருப்பதை விட எது முதன்மையானது, முன்னுரிமை தர வேண்டியது என்பதை ஒரு பங்காக கண்டுகொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், எத்தனை ஆண்டுகளும் நூற்றாண்டுகள் கடந்தாலும் சில பழமை மாறாத பண்புகளை இன்னும் நாம் தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இக்காலத்திற்கு ஏற்ப இந்த காலம் காட்டுகின்ற அறிகுறிகளை கண்டு உணர்ந்து, இந்த காலத்தில் கடவுள் எதற்கு நம்மை அழைக்கிறாரோ அதனை உள்ளூர கண்டுணர்ந்து நாம் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் அதனை முதன்மைப்படுத்துவதற்கும் சில வேளைகளிலும் தவறிவிடுகிறோம் என நினைக்கிறேன். பல முன்னேற்றங்கள் நம் நடுவே நிகழாமல் இல்லை. அன்று போல இன்று பங்குகள் இல்லை, பல மாறி இருக்கின்றன. அன்று போல விழாவுக்காக லட்சக்கணக்கில் இன்று கொட்டுவதற்கு பல பங்குகள் தயாரில்லை. பல பங்குகளில் எவ்வளவு எளிமையாக விழாக்களை கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடி அதில் சேமிப்பதை, அவர்கள் நல்ல காரியத்திற்கு செலவிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன், பாராட்டியிருக்கிறேன். அது தங்களுடைய நிகர வருமானங்களில் எல்லாம் 10 விழுக்காட ஏழைகளுக்கு அதைவிட மிகுதியாக கூட ஒதுக்கி அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற நான் பல பங்குகளை இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறேன். பல நலத்திட்டங்களை எல்லாம் உருவாக்கி, அது சிறாருடைய கல்வி என்றாலும், இளைஞர்களுக்கான பயிற்சிகள் என்றாலும், முதியோருக்கான நலத்திட்டம் என்றாலும், புற்றுநோயாளிகளுக்கான தனி நலத்திட்டம் என்றாலும், கைம்பெண்களுக்கான நலத்திட்டம் என்று, கடலில் காணாமல் போனவர்களுக்கான நலத்திட்டம், கடலில் இறந்து விட்டவர்களுக்கான நலத்திட்டம், இவ்வாறு நம்முடைய பங்குகளில் சிலவற்றில் இன்று தங்களுடைய விரயமாகின்ற செலவினங்களை எல்லாம் குறைத்து குறைத்து இன்று அவர்கள் தேர்ந்து தெளிய தொடங்குகிறார்கள். எதற்கு முதன்மை தர வேண்டும்? இக்காலத்தில் கடவுள் நம்மிடம் எதனை விரும்புகிறார், கடவுளுடைய விருப்பம் எது என்பதை கண்டுணர்கின்ற பண்பு இன்று நம் நடுவே மலர்ந்து கொண்டிருப்பது நேர்மறையாகவே நான் பார்க்கிறேன். எனவே எதற்கு முன்னுரிமை தர வேண்டும், எதற்கு முதன்மை தர வேண்டும்? நம்முடைய பங்குகளில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார்? யார் நம்முடைய அதிக கவனத்திற்கும் கரிசனை கூறியவர்கள்? யாரை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும்? எதற்கென நாம் அதிகமான கவனம் தர வேண்டும்? கல்விக்கா, உயர்கல்விக்கா? உயர்கல்வியும் படித்த பிறகு அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கா, நல்ல வேலை வாய்ப்பிற்கா, அல்லது ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கா, கைவிடப்பட்டோருக்கான உதவிக்கா, அல்லது படுக்கையில் வீழ்ந்து கிடக்கின்ற நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்பிற்கா? இப்படியெல்லாம் ஒரு பங்கு தங்கள் நடுவிலே இருக்கின்ற தேவைகளை ஆய்ந்தறிந்து, அதனை கடவுளுடைய அழைப்பாக கண்டுணர்ந்து, அதனை தேர்ந்து தெளிந்து, முன்னுரிமையும் முதன்மையும் சிலவற்றுக்கு கொடுத்து அதற்காக அவர்கள் திட்டங்கள் தீட்ட முடியும் என்றால், நான் நினைக்கிறேன் அது இணைந்து வாழ்கின்ற பங்கின் சிறந்த பண்பாகும். நான்காவது நம்முடைய திருத்தந்தை கற்றுத்தருகின்ற பாடம், அன்பு மக்களை, எது என்றால், நாம் இணைந்து முடிவெடுப்பது. சில பங்குகளில் இவ்வாறு இல்லாததனால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதையும் நான் நன்கு அறிவேன். பங்கு பேரவையில் எடுக்கப்பட்ட முடிவு அனைவரும் இணைந்த முடிவாக சில வேளைகளில் இல்லாதிருக்கிறார். ஆனால் ஒரு முடிவு எட்டப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் அதை நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை எழுகிறது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், பார்வைகள் மாறுபடலாம், அல்லது அன்பியங்களுக்கு இதை எடுத்துச் செல்கின்ற பொழுது பல மாறுபட்ட கருத்துக்களும் வரலாம். ஆயினும் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் கடவுளுடைய வழி எது என கண்டுகொள்வதில் தான் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக மலர்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய பங்கும் அவ்வாறு செல்கின்ற பொழுதுதான். எனவே நாம் பிறர் எல்லாருக்கும் செவிமடுப்பதும், மனம் திறந்து உரையாடுவதும், ஆண்டவருடைய வழியை தேர்ந்து தெளிவதும், அதைவிட மேலாக அவ்வழியையே முடிவாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் இணைந்து செயல்படுத்துகின்ற பொழுது நம்முடைய பங்கு இணைந்து வாழ்கின்ற பங்காய், இணைந்த இதயங்களாய், ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் உள்ள ஒரு பங்காய், அன்பிலும் நீதியிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ்கின்ற பங்காய் என்று மாறிக்கொண்டிருக்கும். நம்முடைய அனைத்து புனிதர்கள் நமக்கென பரிந்து பேசுவதன் வாயிலாக, எவ்வாறு புனிதர்கள் உறவில் மகிழ்கிறார்களோ, அவருடைய உறவை நாம் கொண்டாடுகிறோமோ, அதே போன்று அந்த அனைத்து புனிதர்களுடைய உறவை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற நம்முடைய பங்கும் உறவிலே என்றும் மலர அன்போடு வாழ்த்துகிறேன். இணைந்து வாழ்கின்ற நல் திரு அவையாக நம்முடைய முட்டம் பங்கு என்றுமே திகழவும், பிற பங்குகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக நாம் விளங்கவும் உங்களை வளமாற உளமாற வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசை என்றும் என்றும் உங்களோடு தங்கியிருந்து வாழ்வில் வளமையும் நலத்தையும் தந்து வழிகாட்டுவாராக. ஆமன்.